ஹலோ விவசாய கட்டமைச்சான காய்ச்சல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போப்பது நடக்கும் பார்ப்போம். இன்றைக்கி எபிசோட் ரெண்டாக கட்டுறாங்கன்னா வேதவள்ளி, வேதவள்ளியோட அண்ணே உமா மூணு பேர் நல்லாவே நடிக்கிறாங்க. விக்னேஷ் மனசை மாற்றுறாங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டாங்க அதை மன்னிச்சிடறானு, நீ தனி கொடுத்துட மட்டும் போகாடா, நீ தனியாக போனால் நான் என்ன வாழவே முடியாதுன்னு சொல்லி வேதவள்ளி அப்படியே நீர்க்க நீராக வடிக்கிறாங்க. இதை பார்த்து விக்னேஷ் வந்து மனசு மாறிடுறாரு. அதுக்கப்புறம் விக்னேஷ், வேதவள்ளி, அவங்க அப்பா மூணு பேர் கயல் வீட்டுக்கு போகிறாங்க. தேவி எங்கள் கூட அனுப்பி வச்சுருங்க, நாங்கள் செஞ்ச தப்பு தான், இனி உங்கள் விஷயத்தை தலையிடவே மாட்டோம், பேர குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்குறோம், எங்களை நம்பி அனுப்பி வைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கயல் சொல்கிறாங்க, விக்னேஷை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் அம்மா மேலே எனக்கு இன்னிவரை நம்பிக்கை இல்லை, உங்கள் அம்மா இன்னும் என்னென்ன பழிய போட போகிறாங்களோ என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை, ஆனால் விக்னேஷ் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களை நம்பி நான் அனுப்பி வைக்கிறேன், என் தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அந்நேரம் பார்த்து தர்மலிங்க வடிவு வேமா வராங்க, வந்து பெரிய பிரச்சனையும் பண்ணுறாங்க. தேவியை காத்தே இல்லாத ரூம்குள்ளே அடைச்சி வச்சாங்களா, இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவிக்கு தேவையே இல்லை, என்ன ஊரில் என்ன ஆம்பளையா இல்லை, இப்படிப்பட்ட குடும்பத்தில் தேவி வாழணும் அவசியமே கிடையாது அப்படின்னு பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு தேவி எம்பி அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுக்கு மேலே காமாட்சி கையாலும் எம்பி அதிர்ச்சி ஆகிறாங்க. இதை கேட்டோன்னு விக்னேஷும் வேதவழி எம்பி கொஞ்சம் கோமா பார்க்குற மாதிரி கேட்டுறாங்க. எப்படியா தேவியை வாழ்க்கையை கெடுக்கணுங்கிறக்காக கடிவு தர்மலிங்கம் வந்திருக்காங்க, நிச்சயமாக கையில் அப்படி விட மாட்டாங்க, கையில் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி தேவி வந்து அனுப்பி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் இப்போ புது வீடியோ பார்த்துட்டு பேசும். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.